எஸ் காய்ஸ், இன்னைக்கு வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நான் ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ண போகிறேன். இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் ஆகிட்டுருக்கும் நான் டீப் கிளீன் பண்ணி. யூஸ்வலாக அப்பப்போ வீக்லி வந்து லைட்டாக கிளீன் பண்ணிடுவேன், பட் ஆனால் டீப் கிளீன் பண்ணுறது வந்து எப்பயாவது 1 மந்த் ஒன்ஸ் ஆர் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் பண்ண போகிறேன், சாரி பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து இந்த டீப் கிளீன் பண்ண போகிறேன். ஸோ என்னோட கபட் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ நான் கிளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு காட்டினேன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்றைக்கி வந்து லைக் நான் டீப்பாக க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். லைக் ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் அண்ட் மேக்கப்லேயே வந்து லிப்ஸ்டிக், இந்த மாதிரி தனித்தனித்தனியாக வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதுக்கெலாம் வந்து நான் கொஞ்சம் பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் கூட எனக்கு ஐடியா இல்லை நான் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன், எப்படி எடுத்து அடுக்கி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷன் இதுதான். ஏன்னா லைக் வீட்டில் பொன் குழந்தை இருந்ததுனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு மேக்கப்பை கூட என்னை கபட்குள்ளே வைக்கவே விட மாட்டாங்க. எல்லாமே வந்து எனி டைம் வந்து டேபிள் வெளியவே தான் இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் மீறி வந்து பூட்டு போட்டு ரொம்ப பத்திரமாக எடுத்து வச்சிட்ருக்கேன் ஒரு சில ப்ராடக்ட் மட்டும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து நான் டீப் க்ளீன் பண்ண போகிறேன்ல. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு பண்ணுறதா இல்லை ஒரு ஒரு ரேக்காக பண்ணுறதா அப்படின்ற ஐடியா கூட எனக்கு சுத்தமாக இல்லை, எனக்கு டோட்டலாக கன்ஃபியூஷனாக இருக்குது. பட் ஆனால் பண்ணும்போது பார்த்துக்கலாம் எப்படி எப்படி ஐடியா கிடைக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஒரு டிசாஸ்டர் கண்டிஷனில் இருக்கு என்னோடய கபட். அண்ட் வந்து இன்றைக்கி வந்து நான் டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை நம்மளோட வீட்டிலே இருக்க நார்மலாக ஏதாவது ஒரு கிளாத் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு பில்லோ கவர், அது வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃபோராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த கோலின் தான் மெயினாக நான் யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னா வாட்டர் யூஸ் பண்ணால் அந்த வுட்டு வந்து கொஞ்ச நாள் வந்து ஊதுரா மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து கோலின் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ண போகிறேன். என்னோடய ப்ராடக்ட்டுமே சரி அண்ட் என்னோடய கபட் ரெண்டுமே வந்து நான் கோலின் தான் யூஸ் பண்ணி இன்னைக்கு க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மேல் டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ மேல் டாப்பில் இருக்கிறது வந்து எல்லாத்தையும் எடுத்து பெருக்கிட்டு தூசிலாம் இருந்துச்சு அதெல்லாம் தட்டி விட்டுட்டு எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஒரு பேஸ்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்க பார்ட் கம்ப்ளீட் பண்ணிடலான்றதுக்காக என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு அந்த மேலே இருந்து எடுத்த ப்ராடக்டில் மட்டும் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கொலினில் வந்து கொலினை வந்து ஒரு துணியில் வந்து வெட் பண்ணிவிட்டு அதை வச்சு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி பண்ணால் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது பளிச்சுன்னு வராது. பட் ஆனால் கொலின் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் நல்லா அந்த ரொம்ப டார்க்காக இருக்க ஸ்டெயின்லாம் கூட போய் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ அதனால தான் நான் மெயினாக கோலின் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா ஜென்ரலாக வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து திரும்ப நான் எடுத்தெல்லாம் அந்த பேஸ்கெட்லேயே போட்டு மேலே எடுத்துகிட்டு போய் அடுக்கி வச்சிடலாம். ஆக்சுவலாக நான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது வந்து 11:10 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போது வந்து எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் இப்போவே வந்து டைம் வந்து 11:45 ஆயிடுச்சு. ஏன்னா லைக் நான் வீடியோவும் எடுத்துகிட்டே பண்ணுறதுனால கேமரா செட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஸோ மேலே நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக மந்த்லி கேலண்டர்ஸ் வச்சுருப்போம்ல அந்த பேப்பர் போட்டுட்டேன். ஏன்னா லைக் நெக்ஸ்ட் டைம் அதை டஸ்ட் பண்ணும்போது கூட அந்த பேப்பரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது கிளாத் இருந்தால் கூட நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். ஆர் இதுக்காகவே டேபிள் மேட்ஸ் அதெல்லாம் விற்குது, நீங்கள் அது கூட வாங்கி போட்டுக்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு நான் அவ்வளோ செலவு பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலே இருந்த கேலண்டரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கு மேலே வந்து லைக் அப்படி அப்படியே தனித்தனியாக ப்ராடக்ட் அதாவது அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வைக்காமல் அது ரெண்டுமே வந்து ஒரு கண்டெய்னர் போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு கண்டெய்னரில் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி தான் வைக்கிறேன் அண்ட் நான் ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கல. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து க்ளீன் பண்ணுறதை காட்டிட்டு என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு அடுத்து அந்த வீடியோவும் வரும், மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து கபடுக்குள்ளே இருக்கிறதுல வந்து ஃபஸ்ட் ரேக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து மறுபடியும் நான் அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு இப்போது பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த ஐடியா என்னென்னா ஒரு ஒரு ரேக்காக எடுத்து க்ளீன் பண்ணி அந்த ஒரு ஒரு ரேக்கை வந்து அப்படி அப்படியே அடுக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ரேக் மட்டும் எடுத்தேன், மேலே இருக்கிற ஃபஸ்ட் ரேக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு ஒரு ரேக்காக பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரேக்காக துடைக்கணும்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா எப்படியோ நான் வந்து எல்லாமே வந்து இப்போ வந்து ரீஅரேஞ்ச் தான் பண்ண போகிறேன். ஸோ நான் அப்படியே எடுத்து துடைச்சிட்டு திரும்ப அதிலே வைக்கிறதா நான் சொன்ன ஐடியா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஒரு ரேக்காக க்ளீன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னோடய கபடே வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா முதல்ல வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே எடுத்து வெளியே போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல் ப்ராடக்ட்டை மட்டும் நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்.
நான் வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணுறேன்னா நான் வந்து கபர்டு வெளி சைடில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அண்ட் உள்ளே ஏதாவது டஸ்ட் இருந்தால் அதை டஸ்ட் ஆஃப் பண்ணிவிடுவேன். பட் ஆனால் இது இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ண போகிறதுனால நான் ஒரு ப்ராடக்ட்டுமே வெளியே எடுத்து இண்டிவிஜுவலாக க்ளீன் பண்ணேன். அண்ட் எதுக்கெலாம் வந்து லைக் கொலின் யூஸ் பண்ணலாம், எதுக்கெலாம் வந்து வாட்டர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து நான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணேன். ஏன்னா வந்து எல்லா ப்ராடக்ட்லையுமே வந்து கொலின் யூஸ் பண்ண முடியாது அண்ட் எல்லா ப்ராடக்ட்லையுமே வாட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஈவன் சின்ன சின்ன குண்டூசி கிளிப்பு இதெல்லாம் கூட எடுத்து நான் இண்டிவிஜுவலாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து கம்ப்ளீட் டீப் க்ளீன். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றுமே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா திரும்ப வந்து எல்லாத்தையுமே வந்து ஓரமாக வந்து அடுக்கி வச்சுட்டேன். ஜென்ரலாகவே வந்து எனக்கு வீட்டில் சமையல் பண்ணுறது ஆர் லைக் மற்ற வேலையெல்லாம் பண்ணுறத விட வீடை வந்து க்ளீன் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மேக்கப்பு க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். என்னை விட என் கூட இருக்கிற இன்னொருத்தருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது யார், யார் இது, நீங்கள் யார், கேட்டிக்கா, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்ப்பா. நான் அவளை வச்சுட்டு க்ளீன் பண்ண எடுத்துட்டேன். ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலாக அதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. ஏன்னா நான் ஒரு பாக்கெட் ஐ மீன் நான் ஒரு பேஸ்கெட் எடுத்து க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அவள் இன்னொரு பேஸ்கெட் எடுத்து அவங்க க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ப்ராப்ளம். ஸோ அதில் அவங்களுக்கு மேக்கப்னால் ரொம்ப ஆர்வம். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா எடுத்து எடுத்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் க்ளீன் பண்ணுற சாக்கில். விடாமல் பேசுகிறேன், பேசுல அம்மா மூஞ்சியும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சேன். சரி நான் பேசுகிறேன். ஸோ இப்படி உள்ளே இருக்கிற எல்லாமே எடுத்து இண்டிவிஜுவலாக க்ளீன் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் இது எல்லாமே ப்ராடக்ட்டை மட்டும் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து எனக்கு வந்து ஒரு 12:30 to 12:40 ஆயிடுச்சு டைமு. ஸோ நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி க்ளீன் பண்ணும்போது லைக் நம்ம மோஸ்ட்லி மறக்கிற ஒரு விஷயம் என்னென்னா தண்ணி குடிக்க மாட்டோம். லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளீனிங்லேயே உட்காந்துட்டு இருப்போம். பட் ஆனால் எப்போவுமே பக்கத்துலேயே பாட்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நமக்கு ஞாபகம் வரும் தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணி குடிச்சிட்டே க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து நீங்கள் க்ளீனிங்லாம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்வெட் ஆகும். ஸோ ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே தொடச்சி போட்டுட்டு இருந்துகிட்டே இருப்போம். ஸோ வந்து வாட்டர் வந்து பாடியில் இருக்காது, டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா பக்கத்துலேயே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அப்பப்போ ஒரு ஒரு சிப்பாவது அட்லீஸ்ட் குடிச்சிட்டே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் கொஞ்சம் பேருக்கு ஜூஸ் குடிக்க பிடிச்சா ஜூஸ் குடிங்க. அண்ட் எனக்கு வந்து டீ பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மிட் மார்னிங்கில் வந்து ஒரு டீ சாப்பிட்றது வந்து பழக்கம் ஆயிடுச்சு ஆஃபீஸ் போனது வந்து. ஸோ அதனால் ஒரு டீ குடிச்சிட்டு நான் என்னோடய வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டேன். நீ அதேதான் திரும்ப திரும்ப சொல்ற. ஸோ இப்போ வந்து உள்ளே இருக்கிற கபட் ஃபுல்லாக வந்து நான் கொலின் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அதுலேருந்து வெளியே எடுத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அந்தந்த பாக்ஸ்லேயே அப்படி அப்படியே போட்டி இப்போதைக்கு நான் உள்ளே வச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நான் திரும்ப ரீஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அதை நான் இப்போ பண்ண மாட்டேன், கேஷிகா இல்லாத நேரத்தில் தான் பண்ணுவேன். கபட்குள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சோடனே இப்போ வந்து கபடுக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு கபர்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தேன். பட் ஆனால் ஒரு ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும்னு வந்ததுக்கப்புறம் உண்மையாகவே கபர்டில் இடம் பத்தல. ஸோ இது ஆக்சுவலாக வந்து நான் ஒரு 1.5-2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின கபர்டு இது. என்கிட்ட அப்போ வந்து அவ்வளோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லை. ஸோ எனக்கு அப்போ கரெக்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம வீடியோக்காக அண்ட் ஓன் பர்பஸ்க்காகலாம் கொஞ்சம் வாங்கி வாங்கி சேர்த்து வைக்கிறதுனால இந்த கபர்டு வந்து சுத்தமாக பத்தலை. ஸோ அதனால் வந்து நான் உண்மையாக உட்காந்து பிளான் பண்ணி தான் இந்த கபர்டு எப்படி அடுக்கிறதுன்னு பார்க்கணும். ஏன்னா லைக் எல்லா ப்ராடக்ட்டும் நான் அப்படி அப்படியே போட்டு வச்சேன்னா கண்ணாடி பாட்டில்லாம் இருக்குது அண்ட் ஐஷேடோ பேலன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ரொம்பவே யோசிக்கணும். யோசித்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதை செகண்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறோம், அம்மா துடைக்குது, அம்மா ஆச்சுட்டு
அவ்வளோதான். நான் வந்து அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு போவேன், பின்னாடியே வந்து அவங்க மறுபடியும் ஸ்ப்ரே அடிச்சு விடுவாங்க, நான் வந்து மறுபடியும் கிளீன் பண்ணணும். இதே தான் அன்னைக்கு வந்து நடந்துட்டே இருந்தது. இதனால எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. படுக்க வச்சிட்டாங்க அம்மா. சோ என்னால ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன பண்ணனா ஒரு ஒரு ப்ராடக்டையும் எடுத்து மேடம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால என்ன பண்ண, கொஞ்ச நேரம் வந்து நான் சொல்லிடுறேன், கொஞ்ச நேரம் வந்து ஃபோனை கொடுத்து அவங்கள மூலையில் உட்கார வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் கடை கடை கடைகடன்னு க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் வந்து வெளியே இருக்கிற மேலே இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் வந்து 12:50 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நான் ஆக்சுவலாக மேக்ஸிமம் 1:00 உள்ள முடிச்சுன்னு தான் நினச்சேன், பட் ஆனால் என்னால் ஸோ அதுக்கடுத்து நான் அந்த மெயினாக கண்ணாடி க்ளீன் பண்ணுறது கூட கோலின் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் கண்ணாடி மெயினாக வந்து துணி வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வச்சு க்ளீன் பண்ணால் இன்னும் பளிச்சுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுலலாம் ட்ரை பண்ணியிருக்கேன், இப்போ இன்றைக்கி வந்து கிளாத்து தான் இருந்தது, என்னால் நியூஸ் பேப்பர் கிடைக்கல, அதனால் நான் வந்து கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் கண்ணாடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, என்னோட கபர்டில் வந்து நான் இது இது அங்கங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வச்சுருப்பேன், பட் ஆனால் கேஷியோட கிளிப்புலேருந்து அவளோட பேண்டு எல்லாமே வந்து என்னோட மேக்கப் ப்ராடக்ட் நடுவில் 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 எங்கேயாவது போய் மாட்டிக்கும். இஃப் சப்போஸ் நாங்கள் எங்கேயாவது வெளியே அர்ஜென்ட்டாக கிளம்புறோன்னு அதை தேடினா அந்த டைமுக்கு அது கிடைக்காது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து கீழே இருக்கிற ட்ரா க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்கிற ட்ராவில் வந்து என்னோட மெயினான மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ எதெல்லாம் இவ கேஷிக்காக எடுத்து எனக்கு உடைச்சிடுவான்ட்டு பயமாக இருக்கும், நான் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ட்ராவில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து இந்த ட்ரானா வந்து நான் தனியாக பூட்டிடுவேன், எதுக்காகவும் அர்ஜென்ட்டாக திறக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதனால் பூட்டி வச்சுட்டுனா அவ்வளோ வந்து ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் கபர்டு. ஒரு வழியாக இதையும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி நான் அப்படியே வச்சுட்டேன், ஏன்னா கொஞ்ச நேரம் வந்து எல்லாமே வந்து ட்ரை ஆகணுன்றதுக்காக. ஸோ ஒரு ஈவினிங் போல வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்ப எடுத்து இதை வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும், எது எது எங்கெங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த ஆர்கனைசேஷன் வீடியோ கூடிய சீக்கிரம் போட்டுடுவேன் நினைக்கிறேன். அண்ட் ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் இந்த கபர்டோட இது லாஸ்ட்டு. நான் உங்களுக்கு வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வீடியோஸ்லாம் இதில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தட் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் மெயினாக இந்த வீடியோ எதுக்குன்னா, நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக ஏதாவது ஒன்று க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு க்ளீன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கமான் எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கும் ஏதாவது க்ளீனிங்கில் வந்து ஒரு சின்ன சின்ன டிப் கிடச்சிருக்கும். அண்ட் மெயினாக வந்து ஆர்கனைசேஷன் வீடியோ பாருங்கள், ஏன்னா அதில் தான் வந்து நான் நிறைய டிஐஒய் யூஸ் பண்ணி என்னோடய கபடை வந்து சின்ன கபடை வந்து எப்படிங்கள வந்து நிறைய ப்ராடக்ட்டை வந்து டம்ப் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலான்னு காட்ட போகிறேன். அண்ட் ஈஸி ஆக்சசபிளாகவும் இருக்கணும், அதுதான் மெயினான ஒரு விஷயம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு என்ன பண்ணணும் கேஷோ? ஏ பேசுப்பா ப்ளீஸ்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு டாப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு கிளாப் பண்ணுங்க, இந்த கிளாப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களெல்லாம் நான் அடுத்த ஆர்கனைசேஷன் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.